எல்லாத்தையும் எதை பற்றி நோக்கிறது, இப்போ படிச்சுருந்தா எத்தனை வருஷம் நம்ம படிக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கை முன்னேற்று நம்ம சமுதாயத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேங்காக எனக்கு ஒரு சீட் இருந்துச்சு முன்னாடி. ஸோ இப்போ வந்து சார் வந்து பேசினால இப்போ வந்து அந்த பிளாக்கை வந்து உடச்சி நொறுக்கிற மாதிரி இப்போ நல்ல ஒரு ஐடியா இருக்குது. எலக்ட்ரிகல்ஸ் நான் ஒரு திட்டத்தை போட்டு நம்ம எதை வேணால் செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சார் சொன்னது நல்ல ஒரு திட்டமாக எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து எனக்குள்ள ஒரு உண்மையாக சொன்னால் எனக்குள்ள ஒரு பயப்பட நம்ம எப்படியாவது கொஞ்சம் நல்லா படிக்கணும், எந்த பொதுவான ஒரு நாலேஜ் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அவங்க இப்போ சொன்னாங்களே எதுக்காக அந்த இங்கிலீஷ் வேர்டுன்றது அவர் சொன்னார் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு நல்ல ஒரு வேர்டாக இருந்துச்சு, நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். என்றைக்குமே இருந்தாலும் நம்ம சுதந்திரமாக போராடணும். அதான் அந்த போராட்டம்ன்றது நம்மளுக்கு ஒரு வெற்றி வந்து தரும். ஸோ நம்ம மனசுக்குள்ளே வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு போராடணும்னு சொல்லிட்டு வெளியே வருது. நீங்களும் வந்து அவங்க யாரோ நாங்கள் ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அலட்சியமாக நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து நோயிட்டால் அவங்க எந்த அளவு கொடுக்குறாங்களோ அதற்கான எஃபெக்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறேன். ஸோ சார் பேசினது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு அடுத்த ஸ்டெப் இப்போ வந்து நான் படித்து முடிக்கிறது வந்து பிபிஏ முடிச்சு எம்பிஏ எடுக்கணும்னு இருக்கேன் சார். பிபிஏ போட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ எடுக்கணும்னு இருக்கேன் சார். ஸோ அதுக்கு இந்த 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 விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரை சொல்ல முடியுமா எனக்கு வந்து சில நாலேஜ் நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு